தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. நடப்பு உலகக்கோப்பை தொடரில் அரையிறுதி வாய்ப்பினை பெற பாகிஸ்தான் அணி அடுத்து தான் விளையாட உள்ள அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இதுகுறித்த ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். திங்களன்று நடைபெற்ற போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியிடம் 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்ந்தது பாகிஸ்தான் அணி. பந்து வீச்சு மட்டுமல்லாது ஃபீல்டிங்கிலும் சராசரியாக செயல்பட்டதே தோல்விக்கு காரணம் என விமர்சிக்கப்படுகிறது. அரையிறுதிக்கு தகுதி பெறும் அணிகளில் ஒன்றாக கணிக்கப்பட்ட பாகிஸ்தானின் ஆட்டம் அந்த அணியின் ஆதரவாளர்களை கவலையுறச் செய்துள்ளது. அடுத்ததாக இம்மாதம் 27ஆம் நாள் மிகவும் வலுவாக பயணித்து வரும் தென்னாப்பிரிக்க அணியுடனும் அதன்பின் இம்மாதம் 31ஆம் நாள் வங்கதேச அணியுடனும் பாகிஸ்தான் மோதவுள்ளது. இந்த இரு போட்டிகளையும் வெல்வதோடு நவம்பர் 4ல் நடைபெறும் போட்டியில் நியூசிலாந்தையும் நவம்பர் 11ல் நடைபெறும் போட்டியில் இங்கிலாந்தையும் வெற்றி கொள்வது அவசியம். இந்த 4 போட்டிகளில் வெல்வது மட்டுமல்லாது சிறப்பான ரன் சராசரியும் கொண்டிருந்தால் மட்டுமே பாகிஸ்தான் அணி அரையிறுதிக்கு செல்ல இயலும். தற்போதுள்ள சூழலில் இந்தியா 5 போட்டிகளில் விளையாடி அனைத்திலும் வெற்றி பெற்று 10 புள்ளிகளுடன் முதலிடத்திலும், நியூசிலாந்து 5 போட்டிகளில் 4ல் வென்று 8 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்திலும் உள்ளன. இவ்விரு அணிகளும் அரையிறுதிக்கு எளிதாக தகுதி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக 4 போட்டிகளில் 3ல் வென்று 6 புள்ளிகளுடன் தென்னாப்பிரிக்க அணி 3ஆம் இடத்திலும், ஆஸ்திரேலியா 4 போட்டிகளில் 2ல் வென்று 4 புள்ளிகளுடன் 4ஆம் இடத்திலும் உள்ளன. இதனால் 3 மற்றும் 4ஆம் இடங்களை பிடிப்பதில் கடும் போட்டி நிலவும் என்பதால் இனி வரும் ஆட்டங்கள் விறுவிறுப்பு நிறைந்தவையாக இருக்கும். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை.